ஆண்டவருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த முறை எனக்கு பேச வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சங்கீதம் 40 சில கருத்துக்களை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற சில சத்தியங்களை நாம் அங்கே பார்த்தோம். இன்னைக்கு வந்து சங்கீதம் 41 ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சங்கீதம்லாம் வந்து ஜென்ரலாக சொல்கிறாங்க, தாவீதுனுடைய இந்த செகண்ட் கொரோனேஷன், அதாவது அவன் தன்னுடைய மகனுக்கு பயந்து அவன் ஓடி போய் பைத்தியக்காரனை போல் அலைந்து அவன் அப்படிலாம் கஷ்டப்பட்டு இருந்த நாட்கள்லேருந்து அவன் மறுபடியும் திரும்பி அரியாசனை ஏறும் பொழுது, when he came back to the throne again, second coronation time, இந்த சங்கீதம் எழுதப்பட்டதாக சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதில் அவர் சொல்லுகிற கருத்துக்கள் மிகவும் ஆசீர்வாதமான கருத்துக்கள். முதலாவதாக இந்த சாவிதுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்தாலும் பல விதமான சிமிலாரிட்டிஸ் இருக்கிறத பார்க்கலாம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் பல வருஷங்கள் ஊழியத்தை செய்த பொழுதிலும் ஒரு பாவமன்னிப்பு நிச்சயம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிற காரியங்கள்லாம் பலருடைய வாழ்க்கையில் உண்டு. நம்மளும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஒரு கட்டுண்ட சூழ்நிலை, கம்ப்ளீட்டாக நமக்கு வெளியே போகிறதுக்கு வழி தெரியாத ஒரு 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 சிச்சுவேஷன், சரீரத்தில் நமக்கு ஏற்படுகிற உபாதைகள், ஃபிசிக்கல் இன்ஃபர்மிட்டிஸ், இன்னும் நம்மளை பிட்ரே பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ், ஏமாற்றும் நண்பர்கள், நம்மை சுற்றிலும் நண்பர்களைப் போல இருந்து நமக்கு கால் வாரி விட்டவர்கள் என்று பலர் இருக்கிற சூழ்நிலை, இன்னும் பலவிதமான சோர்வை கொண்டு வரும் சூழ்நிலைகள், ஊழியத்தின் பாதையில் பலவிதமான சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட பேக்ரவுண்டில் தான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையையும் நம்ம இதில் ஒரு சிமிலாரிட்டி பார்க்க முடியும். யார் எடுத்து தலைமைத்துவத்துக்கு ஆண்டவர் யாரை யாரையெல்லாம் அழைக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் இப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டு, பலவிதமான அனுபவங்கள் உண்டு. ஒரு அனுபவமோ இதில் இருக்கிற பல அனுபவங்களோ நம்முடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு பலவிதமான தொந்தரவுகளை கொடுக்கக்கூடும். ஆனால் தாவீதின் அனுபவத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பிக்க பார்க்கலாம். முதலாவதாக தாவீது ஆண்டவரை எப்படி பார்க்கிறார், மன்னிப்பளிக்கும் ஆண்டவராக பார்க்கிறார். என்ன சொல்றாரு, ஆண்டவரே என் ஆத்மாவை குணப்படுத்தும். கீழே இருக்கிறது என்னுடைய டிரான்ஸ்லேஷன், மேலே இருக்கிறது நம்மளுடைய ரெகுலராக வாசிக்கிற அந்த பவர் டிரான்ஸ்லேஷன். என் ஆத்மாவை குணப்படுத்தும் ஆண்டவரே, என்னுடைய ஆத்மாவை குணப்படுத்தும். சரீரத்தில் மாத்திரமில்லை, எனக்கு வாழ்க்கையில் என்னுடைய உள் மனிதன், என்னுடைய உள் மனிதன் பல நேரங்களில் உம்மோடு சரியான சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறது. நான் ஆண்டவரே உன்னுடைய அந்த ஐக்கியத்திலிருந்து நான் தவறி போய்விடுகிறேன். ஐ லூஸ் மை டச் வித் யூ லார்ட், ஐ லூஸ் மை ஃபெலோஷிப் வித் யூ, ஸோ ஹீல் மை சோல், என்னுடைய ஆத்மாவை குணமாக்கும் என்று அவர் அங்கே ஆண்டவர் இடத்துல ஒரு மன்னிப்பு அளிக்கும் ஆண்டவர் என்று ஆண்டவரை உணர்ந்தவராக ஆண்டவர் தரப்பி ஒரு ரெக்கன்சைலாகிற ஒரு பிரேயரை நம்ம இதை பார்க்குறோம். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் வந்து பலவிதமான சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்முடைய ஆத்மாவில் நமக்கு ஒரு பேக் செட்டிங் வர்றதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது. பாவ மன்னிப்பை இழந்தது போன்ற சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரை நாம் அண்டி ஆண்டவரை பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றி செல்ல வேண்டும். ரெண்டாவதாக தாவீது ஆண்டவரை எப்படி பார்க்கிறாருன்னா, விடுவிக்கும் ஆண்டவராக பார்க்கிறார், லிபரேட்டிங் காட். டேவிட் சீஸ் காட் அஸ் எ காட் ஹூ லிபரேட்ஸ். தன்னுடைய பாட்டில் அழகாக எழுதுறார், அவரு சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் அவனை கடவுள் விடுவிப்பார் என்று சொல்கிறார். அது மாத்திரம் இல்லாம சத்ருக்களுடைய இஷ்டத்துக்கு அவனை நீர் ஒப்பு கொடுக்க மாட்டீர் என்று அவரை பற்றி அங்கே ஆண்டவர் சொல்கிறார். The second understanding that David had was that God is a God who liberates. எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலை நமக்கு இருக்கும் பொழுது இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம எப்படி வெளியே போக போறோம், ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா, ஃபார்வர்ட் ஆகுதா, ஸ்கிரீன் தெரியுதா அங்கிள், அது சேஞ்ச் ஆகல அங்கிள், சேஞ்ச் ஆகலையா? சங்கீதம் 41 இருக்கு. எனக்கு ஸ்கிரீன் ஷேர்ல இருந்து வெளியே வர முடியல, இப்ப தெரியுது அங்கிள்.
ஸோ ஆண்டவர் வந்து ஒரு விடுவிக்க ஆண்டவராக நாம் அங்கே பார்க்குறோம். நம்முடைய சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நமக்கு போதுமானவர், யார் இந்த சிச்சுவேஷன்லேருந்து என்னை வெளியே வர்றதுக்கு உதவி செய்வா அப்படின்னு இருக்கிற பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகள் இதெல்லாம் நான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. நம்ம எல்லாருமே ஊழியத்தில் இருக்கிறதுனால வி ஹவ் கான் த்ரூ சச் ஸ்டேஜஸ், வி நோ வாட் இட் மீன்ஸ். சத்துருக்களினாலே வருகிற பிரச்சனைகள், நாம் எப்படி எப்படிலாம் இந்த மாதிரி ஒரு பிட்ரையல் சுச்சுவேஷனில் எப்படி நம்ம வெளியே வரலாம்னு யோசிக்கிற நேரத்துலாம் ஆண்டவர் நமக்கு போதுமானவர் என்பது அவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம். அடுத்தது ஆண்டவரை வந்து அவர் சுகப்படுத்துகிற ஆண்டவராக பார்க்கிறார். கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய சேலஞ்ச். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்முடைய ஊழியத்தை செய்ய முடியும். நம்ம பலருக்கு போய் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறோம், ஆண்டவுடைய மகத்துவத்தை போய் சொல்கிறோம், ஆனால் நமக்கு சிச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது, நம்முடைய சரீரம் பாதிப்படையும் பொழுது ஆண்டவர் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வந்துருது. மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? தீராத வியாதி அவனை பிடித்து கொண்டது, தீராத வியாதி கொண்டது, அவன் இனிமே எழும்புறது இல்லை, அவன் எழும்புவது கிடையாது, அவன் முடிஞ்சது, அவன் கதை முடிஞ்சது அப்படின்னு நம்மை குறித்து பேசுகிறவர்கள் இருப்பார்களே என்று நினைக்கிற அந்த சூழ்நிலைகள், இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில மிகவும் வேதனையை கொண்டு வருகிற அனுபவங்கள். ஆனா தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறார், கடவுள் அவனை குணமாக்குவார், கடவுள் அவனை குணமாக்குவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளை இழந்து விட்டோம், நிறைய பேர் அதுக்கு பலியாயிட்டாங்க. ஆனாலும் இந்த மெசேஜ் மாறாத மெசேஜ் தான், இந்த சத்தியமானது மாறாத சத்தியம். ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற தமது நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி முடிக்கும் அளவும் டெஃபினட்டா எந்த பிசாசும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நம்முடைய நோயின் கொடூரத்திலிருந்து கடவுள் முற்றிலும் நம்மை குணப்படுத்துவார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை குணப்படுத்துகிற ஆண்டவராக ஆண்டவர் தாவீது பார்க்கிறார். அடுத்தது தாவீது எப்படி பார்க்கிறாருன்னா, கடவுளை ஸ்டெபிலைசிங் காட், என்னை திடப்படுத்துகிற ஆண்டவர். எனக்கு எதிர்த்தாப்புல எத்தனை பேர் பிரச்சனை பண்ணி என்னை ஒழிச்சிடணும்னு நினைச்சாலும் ஆண்டவர் என்னை ஸ்திரப்படுத்துகிறவர். அவர் என்னை அப்படியே கைவிட்டு அப்ரப்டா விட்டு போக மாட்டார். He will not leave me just like that. என்னை டு த எண்ட் ஹி வில் வாக் அலாங் வித் மீ, என்னை திடப்படுத்துவார் அப்படின்றத ரொம்ப அழகாக அவர் அங்கே சொல்றத நம்ம அங்கே பார்க்க முடியுது. என் பகுதியர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முன்முணுத்து இன்னும் எழுந்திருப்பதில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்வாராம், பதினொன்னாம் வசனத்தில், உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பல விதமான ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கில் நம்ம இருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் பல பிரச்சனை உண்டு. எஸ்பெஷலி திஸ் கோவிட் சிச்சுவேஷன் ஹஸ் இம்போஸ் ஸோ மச் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் அவர் மூமெண்ட். இட் ஹஸ் அஃபெக்டட் அஸ் இன் மோர் தென் ஒன் வேஸ். நிறைய ஃபினான்ஷியலாக நிறைய பேருக்கு பாதிப்புகள், ஊழியத்தில் ஊழியத்தை நம்ம செய்து கொண்டிருந்தது போல செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதங்கம், பலவிதமான சூழ்நிலைகள். இதில் நம்முடைய ஆர்கனைசேஷனல் செட்டப்லையும் இல்லை நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய கோஒர்க்கர்ஸ், நமக்கு கீழே இருக்கவங்க, நம்முடைய எம்ப்ளாயீஸ், நம்முடைய கோ எவாஞ்சலிஸ்ட், இவங்கெல்லாம் நம்மளை பிட்ரே பண்ண சிச்சுவேஷன், இந்த மாதிரி பல சிச்சுவேஷன் வரும் பொழுது ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற அந்த அந்த காரியத்தை இந்த காலநிலை வேலையில தாவீதுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்மாவை குணப்படுத்துகிற ஆண்டவர், மன்னிப்பு அளிக்கிற ஆண்டவர். இன்னைக்கு வாழ்க்கையில வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் ஊழியக்காரர்களாகிய நாம் பல ஏரியாஸ்ல நம்ம ஃபெயிலா இருந்தாலும் டோன்ட் வரி, காட் இஸ் ஹியர் டு லிஃப்ட் அஸ் பேக் அகேன். நம்ம மறுபடியும் அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அந்த அஷூரன்ஸ் கொடுத்து முன்னேறி செல்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ரெண்டாவது, நம்முடைய இக்கட்டான நம்முடைய எல்லா திட்டங்களில் இருந்தும் விடுக்கி விடுவிக்கிற ஆண்டவர் என்பதை தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கண்டுகொள்ள வேண்டும். மூன்றாவதாக, சுகப்படுத்துகிற ஆண்டவர். இன்னைக்கு ஒருவேளை பலவிதமான வேதனைகளோடு நம்மிலும் பலரும் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சுகப்படுத்துகிறவர். He is a God who heals. யெகோவா ராஃபா என்று சொல்கிற அந்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நம்மை சுகப்படுத்துவார். அடுத்து நம்மை திடப்படுத்துவார். He will put us back stable in our positions. ஆகவே லெட் அஸ் கெட் என்கரேஜ் டுடே as we read and meditate this song. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி அழகா முடிக்கிறார். இஸ்ரவேலின் இறைவனாகிய கடவுள் என்றும் வாழ்த்தப்படத்தக்கவர், இவரே இருந்தவரும் இருக்கிறவருமானவர். ஆமேன், ஆமேன். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.